வணக்க நேயர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காஷ்மீர் ரோஸ். காஷ்மீர் ரோஸுங்கிறது நம்ம நாட்டு ரோஸோடைய சேர்ந்த மாதிரி, எந்த மண் எந்த தண்ணி எப்படியாப்பட்ட வெயில் காலம் எல்லாத்துக்குமே போக்கும். இப்போ பாருங்க, நிறையா நம்ம கடைக்கு வந்திருக்கு காஷ்மீர் ரோஸு. இது ஃபுல்லாக காஷ்மீர் ரோஸு. இந்த பெங்களூர் ரோஸு ஒரு சில மண்ணுக்கு தான் தலையுது, ஒரு சில தண்ணிக்கு தான். இது பாருங்கள், இது நம்ம பழைய கால நாட்டு ரோஜா மாதிரி. இது பேர் காஷ்மீர் ரோஸுங்கிறதுங்க. பூ முடிய 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 பூ எடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு கேப்பே விடாதுங்க. பூ ஒட்டியாயும் பூத்து முடிஞ்சுன்னா அப்படியே பூ எடுத்துக்கிட்டே இருக்கோமுங்க. பாருங்க, நீங்கள் எந்த மண்ணுக்கு வச்சு ஊற்றினாலும் தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டீங்கன்னா இது செடி பால்ட்டே வராதுங்க. எந்த நர்சரியில் வாங்கினீங்களும் இந்த செடி வாங்கினீங்கன்னா பால்ட்டுங்கிறதே வராதுங்க. இது ஃபுல்லாக பாருங்க, நல்லாயிருக்கும். செடி ஆறு வாங்கி வச்சாலும் வேஸ்ட்டுங்கிறது ஆகாதுங்க. ஒரு சில இடத்துல வாங்கி வச்சு எனக்கு காஞ்சி வச்சு வரல அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிரச்சனையே இதில் இருக்காதுங்க. மண் மட்டும் நல்லா போட்டு மண்ணை கிளச்சி விட்டு தொட்டியில் வச்சாலும் வருங்க, தரையில் வச்சாலும் வரும். இது பூரா காஷ்மீர் ரோஸுங்கிறது பூரா நல்லா வருங்க. இப்போ இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பெங்களூர் ரோஸுங்க. இது மண் தண்ணி கண்டு தாங்க வரும். மண் தண்ணி எப்படி இருக்கோ அது கண்டு தான் வரும். இது பூரா பெங்களூர் ரோஸு. மண் தண்ணி எப்படி இருக்கோ அது மாதிரி தாங்க வரும். இந்த ரோஸ் வச்சுக்கோங்க, நாட்டு ரோஜாவை காட்டில் அதிகம் போக்குங்க, முள் அதிகம் வராதுங்க. முள் கையை குத்துற அளவுக்கு இருக்காது, எங்கேயோ ஒரு முள் எட்டெட்ட இருக்கும், அவ்வளோதான். அதிக முள்ளே இருக்காது. பாருங்கள், இந்த ரோஜா வாங்கி வளர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றிங்க, வணக்கம்.